இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா கொளிஞ்சாம்பாறு. ஓகேங்களா, ஒரு விவசாயியுடைய வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே அவர் எப்படி விவசாயம் பண்ணுறாரு, மாதிரியான சூழல்கள் இருக்குது, என்ன மாதிரியான நீர் வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கொளிஞ்சாம்பாறையில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். அந்த வீட்டுக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு வாய்க்கால் போகுது, செமையாக இருக்குது. அது பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அழகான குளம் இருக்குது. வாங்க அந்த குளத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இது தொட்டம் நிச்சுக்கோங்களேன், இதுதான் தொட்டாக சிரிங்கி. தொட்டம் என்ன ஆகும், சுருங்கி தொட்டமா? வாவ், சூப்பர். நிறைய படத்துல நம்ம பார்த்துக்கு, இப்போ தான் நான் வந்து லைவில் பார்க்குறேன் இந்த மாதிரி தொட்டா சிரும்பும் அப்படிங்கிறத. வாவ், சூப்பராக இருக்குல்ல. எஸ், மூணு பேருக்கு சேர்ந்ததுங்களா? வருஷம் 40,000 ரூபா. அவங்க எத்தனை தடவை வந்து மீனெல்லாம் எடுப்பாங்க? தை மாதம் பிடிப்பாங்க. தை மாசங்களா? ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்து போவாங்க. ஜூன் மாதம் குஞ்சு விட்டாங்கன்னா சரிங்க, தை மாதம் பிடிப்பாங்க. ஓ, இங்கே தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்குங்களாங்க? இதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குங்க? இந்த குளம் 90 சென்டி கிட்ட பார்த்ததுல ஒரு 2-3 குட்டி குட்டி மீன்களை வந்துச்சு. ஒரு மீன் 1.5 கிலோ சைஸ்ல இருக்கு. சாயந்தரம் 5 மணிக்குதான் இங்க 5 மணின்னா போறேன். டைம் இருக்குதெல்லாம், டைம் தான் தீவனம் போட்டு பழக்கம். குஞ்சுல இருந்து ஜூன் மாசத்துல இருந்து குஞ்சுல எல்லாம் அந்த சின்ன குளத்துல விட்டுருவாங்க. வேற அங்க சின்னதை எடுத்துருக்கு பாத்தியா, அந்த நேரம் பாத்தியா, அதுல இருந்து வலை நெட்டு போட்டு விட்டுருவோம். ஒரு ஆமை எதுவுமே உள்ள போகாது, கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. 2 மாசத்துக்கு அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த சைஸ் ஆனதுமே இதில் எடுத்து விடுவாங்க. இந்த இடத்துல அந்த குளத்தை மேய்க்கிறவர் பார்த்துக்கிட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவார். டெய்லியும் அந்த மீனுக்கு சோறு போடுறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார். தீவனம் டெய்லியும் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா போடுவார் போல் இருக்கு. அதுவும் பாருங்கள், கேமரா சிசிடிவியில் இருக்கும் போல் இருக்குது. செமையாக இருக்குது பிளேஸு, சும்மா சொல்லக்கூடாது. சுற்றியும் காடு, பக்கத்தில் தண்ணி வசதிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, தேவைக்கு மீறியும். இன்னும் சுற்றியும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-3 கிணறு இருக்குதுங்க. அப்படியே வாழ்க்கையை அப்படியே ரெசார்ட் மாதிரி வாழ்கிறாங்க. உண்மையிலேயே ரெசார்ட்டுக்கு போனாலும் கூட இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாடு அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா குட்டி போட போகுதாமா. அப்படி குட்டி போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய மடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குமாமா. எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஓ, அப்படின்னா ஒவ்வொரு மாடும் குட்டி போடுறப்ப அதனுடைய மடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது. பிடிக்கலாமா வாங்க. பூரா பால் இது மாதிரி பச்சைக்காயிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் வரும். இது பார்த்துட்டிங்கன்னா சட்டையிலலாம் படக்கூடாது, குறிப்பாக மூஞ்சிலெலாம் படக்கூடாதுமாங்க, பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அப்படிம்பாங்க. பச்சைக்காய்னா அவ்வளோ பிடிக்கும். தெற்கு மரம்பாருங்க, ஒவ்வொரு மரக்கண்ணுக்கு நடுவில் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வருது இல்லைங்க தண்ணி, இது பார்த்துட்டிங்கன்னா ஆலியாறுலேருந்து வருதுங்க. பார்த்துக்கோங்க, இருக்கும் வருங்க. ஆலியாறுலேருந்து வர அந்த வாய்க்கால் தண்ணி இங்கே காட்டுக்கு கொஞ்சம் பாயுது. ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி எடுத்துக்கிட்டு காடு இருக்கலாம் பாயுது. சூப்பராக இருக்குது இடம். நண்டுகளோட வந்து நிறைய இருக்கு போல் இருக்கு. நானும் பார்க்குறேன், இது வந்து குயி குயின்னு கத்திக்கிட்டே இருக்குது. மேலே குதிக்குமா குதிக்குமா குதிக்குமான்னு பார்க்குறேன், குதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் முயற்சி செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே செஞ்சுட்டே இருக்குது. மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய தாய் முன்னாடி வந்து
அது கூட்டிகிட்டு போகிறக்கு வருது. ஆனால் இது என்னால் தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது குதிச்சு குதிச்சு காமிக்குது அந்த தாய், ஆனால் அது வந்து குதிக்க முயற்சிக்குது, ஆனால் வந்து அது என்னால் மேலே ஏற முடியல. மறுபடியும் முயற்சிக்குது முயற்சிக்குது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய தாய்கிட்ட எப்படி போகணுங்கிற வழியை அதுவே கண்டுபிடிச்சிருது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் சில நேரம் நம்ம தேட வேண்டிய வழி நமக்கு பக்கத்துலேயே இருக்கான்னு தெரியாது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, வாழை தாரவே கொடுக்குறாங்க. கைப்பிள்ளைங்கிற மாதிரி நாங்களும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ மூலமாக குளிச்சம்பாறையில் இருக்கிற ஒரு விவசாய வீட்டில் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணி மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.